வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நம் இந்த வீடியோவில் நேற்றைய கேள்விக்கான பதில் மற்றும் இந்த நாளுக்குரிய கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அநேகர் வந்து நீங்கள் மிகச்சரியான பதிலை கொடுக்குறீங்க. நேற்றைய கேள்விக்கு ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சரியாக ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. நேற்றைய நாளுக்கான கேள்வி என்னன்னா, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய டேஷ் கட்டளையிடுவார். அதுக்கு ஆன்சர் வந்து தூதர்களுக்குன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஸோ இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்னு பார்க்கலாம். கேள்வி நான் வாசிக்கிறேன். உங்களை அழைக்கிறவர் டேஷ், அவர் அப்படியே செய்வார். சகோதரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் வந்து இந்த கேள்வி எடுத்திருக்கிறேன். ரொம்ப ஈஸியான க்ளூ நான் கொடுத்துருக்குறேன். அப்போ வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற கடிதத்தில் இருக்கிற ரெண்டு வசனங்கள் தான் நான் இந்த கேள்வியாக கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை அழைக்கிறவர் யார், அவர் அப்படியே செய்வார். அடுத்த வசனம், எங்களுக்காக சகோதரரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இதுதான். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, உங்களை அழைக்கிறவர் டேஷ், அந்த கேப்பில் வந்து என்ன வரணும் அப்படின்றத நாம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஆன்சரை கெஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி நான் வாசிக்கிறேன். உங்களை அழைக்கிறவர் டேஷ், அவர் அப்படியே செய்வார். ஆன்சரை கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கேட்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை பதிவு செய்யுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்திலிருந்து இந்த கேள்வியை நான் எடுத்திருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கேள்வியை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பைபிளில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் வந்து ஒரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.